ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிராஷிக். உடம்புல ரத்த சோகை இருக்கிறவங்க, ரத்த அளவு கம்மியாக இருக்கிறவங்க வாரம் ஒரு முறை அல்லது மாதம் ஒரு முறை அதை சாப்பிட்டீங்கன்னாலே போதும், ரொம்ப சூப்பராக உங்களோட ஹெச்பி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரமோ அல்லது குக்கரோ வச்சுட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி விட்டு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடலாம். ஆல்ரெடி நம்ம இதை பற்றின வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு சிஸ்டருக்கு 8 ஹெச்பி லெவல் இருந்ததாகவும், இதை சாப்பிட்டதுக்கப்புறமா 11 லெவல் வந்ததாகவும் சொன்னாங்க. பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிடலாம். நிறைய பேர் எல்லா விதமான ரெசிபிஸும் போடுறாங்க, ஆனால் நம்ம எப்போதுமே ஸ்பெஷலாக அதோட பெனிஃபிட்ஸும் சேர்த்து சொல்லுவோம். ஸோ பார்க்குறவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இஞ்சி பூண்டு விழுதும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம 1/4 கிலோ அளவுக்கு ஈரல் சேர்த்துருக்கோம். இது வந்து மட்டன் ஈரலுங்க. மட்டன் ஈரல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கோழி ஈரல் வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. ஆனால் மட்டன் ஈரல் ரொம்பவே நல்லதுங்க. நார்மலாக நீங்கள் கறி வாங்கி சாப்பிட்றத விட அதோட உறுப்புகள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நம்ம மிளகாய் பொடி சேர்க்காமலும் செய்யலாம். காரம் விரும்பி சாப்பிட்றவங்க கொஞ்சமாக மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான காரத்துக்கு மிளகு பொடி சேர்த்து தான் செய்ய போகிறோம். ஆனால் மிளகு பொடி நம்ம இப்போ சேர்க்கக்கூடாதுங்க, கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த எண்ணெயிலே வந்து இந்த மசாலா பொருள் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கினா தான் சரியாக இருக்கும். கரம் மசாலாலாம் ஈரலோட நல்லா பிளெண்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட செய்யலாம், அல்லது இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றி கூட செய்யலாம். லைட்டாக தண்ணி தெளித்து செஞ்சோன்னா நமக்கு வறுவல் போல் வரும். இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு கொஞ்சம் இந்த சாந்தோடு வரும். ஸோ அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க லைட்டாக தண்ணி தெளித்து பண்ணிக்கோங்க, அல்லது கொஞ்சம் லைட்டாக சாந்தோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு விசில் போட்டுக்கோங்க. இதை நீங்கள் கடாயிலே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடுங்க. குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட் ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க, அதிலே நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போது விசில் அந்த சூடெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி ஊற்றி செஞ்சதுனால இது கொஞ்சம் இந்த சேர்வாவோட சாந்தோடு வந்திருக்கு. இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், அல்லது கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் போல் ஜீரக பொடி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். ட்ரையாக வறுவல் போல் செஞ்சோம்னா ஏதாவது சாதத்துக்கு நம்ம கூட தொட்டு தான் சாப்பிட முடியும். ஆனால் நம்ம இந்த மாதிரி சாந்து வர மாதிரி செஞ்சுருக்கனால இதை நம்ம சப்பாத்தி பரோட்டாக்கு கூட சாப்பிட்லாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான பதத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாகவே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க, அல்லது உங்களுக்கு இந்த பக்குவத்துக்கு வேணும்னா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க, ஈரல் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடலாம். வாரத்துக்கு ஒரு முறைலாம் என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது நல்ல டேஸ்டான ரெசிபி மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான ரெசிபியும் கூட. ஸோ உடம்பு ரொம்பவே பலகீனமாக இருக்கிறவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, உடம்புல தெம்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.